தலைப்புச் செய்திகள். தர்மபுரி கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் என்ற நிலையை மீட்டெடுக்க அரசு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். பெண்ணாகரத்தில் ஆசிரியர் தின விழா மற்றும் அரசு சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பங்கேற்ற அவர் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்களையும் அமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய தேர்பவனி நேற்று இரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தேவாலய திருவிழா தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தேர்பவனியையொட்டி தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பின்னர் கொட்டும் மழையிலும் இன்னிசை வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற திருத்தேர் பவனியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்திருவிழாவை ஒட்டி இன்று நாகை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் அமைந்துள்ள ஆருத்ர கபாலீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி நடைபெற்று வரும் பணிகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார். யாகசாலை பூஜைகள் மற்றும் அதற்கான பணிகளை அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்த விவரங்கள் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்படும் என்றும் கூறினார். பண்டிகை கால கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் மதுரை வழியாக இயக்கப்படும் திருநெல்வேலி தாம்பரம் வாராந்திர சிறப்பு கட்டண ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் திருநெல்வேலியிலிருந்து இம்மாதம் 18ஆம் தேதி முதல் ஜனவரி 29ஆம் தேதி வரையிலும் இதேபோல் மறு வழித்தடத்தில் தாம்பரம் திருநெல்வேலி வாராந்திர சிறப்பு ரயில் சேவை வரும் 19ஆம் தேதி முதல் ஜனவரி 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கான முன்பதிவு இன்று முதல் தொடங்குவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகளை அம்மாவட்டத்திற்கான மத்திய குழு கண்காணிப்பு அலுவலரும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநருமான தினேஷ்குமார் ராணா தலைமையில் நடைபெற்றது. பின்னர் நாட்டாம்பள்ளி ஒன்றியம் பந்தாரப்பள்ளி ஏரிக்கரையில் இத்திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டு மரக்கன்றுகளை நட்டார். இதேபோல் பலக்கல் பாவையில் அமிர்த சரோவர் திட்டத்தின் கீழ் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் அமுத குளம் அமைக்கும் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா மற்றும் திட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனா்.